வணக்கம், வெல்கம் டு ரேவதி துரை சமையல். நான் உங்கள் சேபி செல்வி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு, அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு கப் நல்லா ஃப்ரெஷ்ஷான திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் ஜூஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் நாட்டு சர்க்கரை, 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் பட்டர், 4 முட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த திராட்சை அடித்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு உலர்ந்த திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மெத்ததெல்லாம் கலந்துட்டு கேக் செஞ்சுக்கலாம். திராட்சையை மிக்சி சாரில் போட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். திராட்சையை அடித்து எடுத்தாச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, வெறும் திராட்சை ஜூஸ் மட்டுமே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்ச டேட்ஸையும் இந்த கிஸ்மிஸையும் அதில் சேர்த்துக்கலாம். பவுலில் அப்படியே நம்ம எடுத்த ஜூஸையும் அதிலே ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பட்டரை சேர்த்துக்குருவோம். ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க பட்டரை, நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு சாஃப்டாக இருக்கிறது மாதிரி, இல்லைன்னா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். முட்டையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையை. இதில் நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். பட்டர், முட்டை, சர்க்கரை எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம மாவை சலிச்சு விட்டுக்கலாம். அதிலே பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா அது சால்ட் பட்டர், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. மாவெல்லாம் நல்லா சலிச்சு விட்டாச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தவா வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கேக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு மீடியமாக தீயை வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நம்ம கேக் எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதிலே நம்ம பட்டரையும் தடவி வச்சுக்கலாம். நான் பட்டரை தடவி எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ண முன்னாடி இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருங்க. அப்படியே கிரேப் ஜூஸில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தையும் உலர்ந்த திராட்சையும் அந்த ஜூஸோடு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்க்கலை, ஏன்னா அதில் கலர் சேர்த்துருக்காங்க. பாப்பா கொடுக்குறதுனால நான் அதெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க. நான் நட்ஸ் மட்டும் எல்லா நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மிக்ஸ்
mix paniyaachi ipo nuts ella seithukalam pista undiri badam mix panite adukaprama nama vanilla essence seithukalam oru spoon vanilla essence seithukalam seithittu nalla mix panni vittukalam வெனில் எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் ஊற்றி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த பாக்ஸில் ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தவா கொடுத்துக்கி வச்சுக்கலாம் ஏர்லாம் இருந்தால் சரியாயிட்டுரும் அதுக்காக இப்போ நம்ம தவா ஓப்பன் பண்ணி தவாக்குள்ள வச்சுக்கலாம் சுற்றாமல் பார்த்து வச்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை இந்தளவு அடுப்பு வச்சுக்கோங்க நெருப்பு இந்தளவு ஃப்ளேம் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாம் ஒட்டலைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒட்டுது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம் இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஒட்டலை பாருங்க சூப்பராக இருக்கு கரெக்டாக இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பத்து கத்திட்ட குத்தி பார்த்துக்கலாம் கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அது மெதுவாக இடுக்கி வச்சு இல்லை துணி வச்சு நான் துணி வச்சு எடுக்கிறேன் நீங்கள் இடுக்கி வச்சு கூட எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் சூப்பராக கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் பாருங்க சூப்பராக கேக் வந்திருக்கு இது மாதிரி ஹெல்த்தியான கேக் செஞ்சு கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்